ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருத்தருக்கு செய்யக்கூடிய கீ புலாவ். இது வந்து கீ வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு தான் நான் செஞ்சுருப்பேன். இப்போ வாங்க நம்ம செய்முறை எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பே லீஃப், பிரியாணி இலை, அதையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் இமீடியட்டாக போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். இந்த மாதிரி அது வரைக்கும் வறுத்தா போதும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருவேன். ஏன்னா பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்ந்து நம்ம வந்து வதக்கும் போது நல்லா அந்த காரம் வந்து இறங்கும். ஸோ தட் அந்த பிரியாணி வந்து நம்ம மசாலா போடலனாலும் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறேன். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ போடுறேன். பொட்டேட்டோ கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நான் வந்து கேரட் போட போகிறேன். கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா இருக்க காய்கறிகளை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற மாதிரியான அளவு தான். கொஞ்சோண்டு பீன்ஸு, பீன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, அதனால கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுப்பேன். இந்த பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்க மாட்டேன். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் நான் மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு போடுறேன். இது ஒரு சிக்கன் லைக் ஒரு ஃபீல் இருக்குன்றதுனால நான் வந்து மீல் மேக்கர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கீ ரைஸ்க்கு மீல் மேக்கர் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனோட டேஸ்ட்டும் அந்த ஸ்வீட்னஸுமே வந்து அதை எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிற தேவையான அளவு. சால்ட் ஆட் பண்ணாலே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் நல்லா வதங்கியிருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அளந்து இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஸோ அளந்து ஒரு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் நல்லா புளிஞ்சு வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலை போட்டு கொஞ்சம் நேரம் கொதி விடுற மாதிரி நம்ம வந்து விடணும். ஏன்னா அந்த மீல் மேக்கருக்குள்ளே அந்த சாறு போகணுன்றதுக்காக நான் கொதி விடுவேன் எப்பயுமே. அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ், நான் வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு குக்கரை மூடிட்டேன். நம்ம சேனலில் டெய்லி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.